காவியர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பல பிறவிகள் தொடர்பான ஞாபகங்கள் ஏன் எனக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த ஜென்மத்துல ஒரு ஞாபகம் வந்தாவே, இவன் கெட்டது பண்ணவன உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனு எப்படி என்னை பண்ணிட்டான் பாரு, இப்படி என்னை பண்ணிட்டான் பாருன்னு கடுப்புல திரியறீங்க. இன்னும் ஏழு ஏழு ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் எதிரிகளை அதிகப்படுத்திப்பீங்க, கடுப்புகள் அதிகப்படுத்திப்பீங்க, அவனை போட்டு தள்ளணுன்ற எண்ணத்துக்கு பெரிய நிம்மதி இல்லாமல் போயிடும். இறைவன் உங்களுக்கு நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கிறான். அந்த நினைவுகள் இல்லாமல் போனால் மட்டுமே வாழ்க்கையில நீங்க உச்சகட்ட ஞானத்தை அடைய முடியும்ன்றதுக்காகத்தான் அந்த எண்ணங்களை போய் மறைச்சிட்டாரு. ஆனா என்னைக்கு எல்லாத்தையும் சமநிலையோட பார்த்து எதுவும் உங்களுக்கு பாதிக்காத தன்மை வருகிறதோ அப்போது இறை தன்மையான இறையாற்றல் உங்களுக்கு எல்லா ஞாபகங்களையும் கொண்டு வந்துவிடும். அது உங்களுக்கு அதனால உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆற்றலை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, ஒரு 100 பேர் உங்களை கிராஸ் பண்ணி போறாங்கன்னா 100 பேர் யாரு என்ன ஏது எந்த ஊரு என்ன தப்பு பண்ணிருக்கான் என்ன ஏது தெரிஞ்சா 100 பேரை டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட முடியுமா அவங்களால? ஒவ்வொருத்தனோட எண்ணம் ஓடிட்டு இருக்கும், நின்னு எடுத்துக்கிட்டே உங்களால நகர முடியாது, பைத்தியம் முடிச்சிடும். அவன் 100 பேர் யாரு என்ன ஏதும் தெரியாம இருக்கிறதுனால நீ ஈஸியா போறீங்க. நீங்க எந்த ஒரு மனத்தடையும் இல்லாம மனப்பதட்டமும் இல்லாம போறீங்க. இதே தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தர் தான் அவன்கிட்ட டைம் பாஸ் பண்ணணும், பேசணும். இத்தனை பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லையா? சோ எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே மிக உயர்ந்த ஞான நிலைக்கு வழிவகுக்கும். பல பேர் ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரகசியங்கள் தெரிஞ்சுன்னா பைத்தியம் முடிய ஆரம்பிச்சிடும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சில ரகசியங்கள் தெரிஞ்சாவே ஐயையோ போதுன்றீங்க. எல்லா ரகசியங்களும் தெரிய வந்ததுன்னா முடியாது, உடல் என்பது தாங்காது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட உயர்ந்தவன் நீதான், உன்னை விட நான் ஒண்ணுமே இல்லை, என்னை சேர்த்துக்கன்னு சொல்லி சரண்டர் ஆயிருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. வாழ்வில் அனைத்து ரகசியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும், தேவையானது கிடைக்கும். உயர்ந்த கட்ட மெய்ஞானத்திற்கு இறைவனே உங்களை அழைத்து செல்வார். பிரேமலதா, அவர் நம்மளோட குரு, நம்மளோட கர்மாவை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கேக்குறீங்க. உங்களை சூஸ் பண்ணிருக்காங்கனாலே அந்த கர்ம வினைகளை கலைந்தெடுத்து அதை நல்வினைகளாக மாற்றுவதற்காக தான் உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிச்சயமாக அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கு நீங்க தகுதியா இருக்கணும், மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. தர்ம பாதையில இருக்கணும், தர்ம நெறியில இருக்கணும். எப்ப நீங்க முதல்ல அவர் உங்களை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் தப்பான பாதைக்கு போறீங்கன்னா வார்னிங் வரும், ஒரு 3 வார்னிங் வரும், மோசமான வார்னிங் வரும். அதுவும் கேட்காம மறுபடியும் தவறான பாதைக்கு போறீங்கன்னா உங்களோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவாங்க, அப்புறம் உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இதுதான் மெயினா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. மைண்ட்ல வச்சுக்க எவல்யூஷன் தியரி உண்மையா? 100% உண்மைதான், அதில் மாற்று கருத்தே அல்ல. ஒரு செல் உயிரினத்தில் இருந்து பல செல்லாக உருவாகி இன்று மனிதன் பல லட்சம் பல கோடி செல் உள்ள மனிதனாக உருவெடுத்திருக்கிறான் என்றால் அப்ப எவல்யூஷன் தியரி உண்மைதானே? இது இன்னும் சொல்லணும்னா மாணிக்கவாசர் இது அன்னைக்கே சொல்லிட்டாரு. புல்லாகி, பூடாகி, பாம்பாகி, தேலாகி, பல் மிருகமாகி, தேவராய், அசுரராய், இத்தனையும் கடந்து நீங்க மனித பிறவி எடுத்திருக்கிறான்னு சொல்றதுனால இதுலயே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு செல் உயிரினத்திலிருந்து பல செல் உயிரினம் உள்ள மனிதனாக மாறி இருக்கிறான் என்றால் இந்த எவல்யூஷன் என்பது உண்மை, பரிணாம வளர்ச்சி என்பது 100% உண்மை. காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க ஆருக்கே. காஃபி டீ மிகப்பெரிய கேடு, அது வந்து ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சத்து மாவு குடிங்க, அப்படி இல்லையா அந்த கரிசலாங்கண்ணி பவுடர்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து அதை தேநீராகவே சில பேர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த பொடியை கொடுப்பாங்க. ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து கொடுப்பாங்க, அதை தேநீராக மாற்றி குடிங்க. அதை அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. 9943588 மறுபடியும் சொல்கிறேன், சாரி தப்பாக சொல்கிறேன், 9843588 மறுபடியும் சொல்கிறேன், 9843588. இவரோட பேர் வந்து கிருஷ்ணாத்மா. இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காஃபி டீ குடிக்கணுன்ற பழக்கத்தை தாண்டி அடுத்த கட்ட போகணும்னு நினைக்கிறேங்க. அதனால கரிசலாங்கண்ணி தேநீர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஆவாரம் பூ தேநீர்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொடுக்குறாரு. அது எப்படின்னா நார்மலா குடிக்கிற மாதிரி தான், சுடு தண்ணியை சூடு பண்ணிட்டு அதுல வந்து ஒரு கொஞ்சோண்டு ஸ்பூன் எடுத்து அதுல நீங்க போட்டுட்டு அதுல கருப்பட்டி போட்டுட்டு, கருப்பட்டியோ இல்ல நாட்டு சக்கரையோ டேஸ்ட் கருப்பட்டை போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வெள்ளச்சக்கரை வேணா அது விஷம், தயவு செய்து வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணி மிகப்பெரிய விஷம். அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரையோ அல்லது கருப்பட்டியோ போட்டு குடிச்சிங்கன்னா உடம்பிற்கு அவ்வளோ நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஜனனி, எல்லா வளமும் நலமும் பெற்று அகத்தியரின் பரிபூரண அருளாசியினால் விரைவில் நீங்கள் சித்தா டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவன் அதற்கு உங்களுக்கு வழிவகுட்டும். குருவே சரணம், குருவின் பரிபூரண அருளாசிகள். நன்றி. விந்துவை வீண் செய்தால் பெற்ற தீட்சை வீணாகிவிடும், அப்படிலாம் கிடையாதுப்பா. மாதம் 2 முறை தாராளமாக விந்துவை
சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு மேல வேஸ்ட் பண்ணாதீங்க, அதிகமா மாஸ்டர்பேட் பண்ணாதீங்க. விந்து விட்டவன் நொந்து கெட்டான். எந்த அளவுக்கு விந்து சக்தியை சேமிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உடலின் ஆற்றல் பெருகும். உடலின் ஆற்றல் பெருக பெருக ஷார்ப்னஸ் அதிகமாகும், மைண்ட் ஃபோக்கஸ் அதிகமாகும், வரக்கூடிய வார்த்தைகள் கிறிஸ்டல் கிளியரா வரும், உடம்பே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உயிராற்றலை யாரும் வீண் செய்ய வேண்டாம். கிரண் பாபு, குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள்.